காஃபி குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களாப்பா ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறது கேக்குதுங்களா டீச்சர் நான் பேசுறது கேக்குதுங்களா எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் நம்ம இப்ப பார்த்த அப்படின்னா கேரியர் அண்ட் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன இந்த படிப்பினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது சார் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதோட பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் நேரத்தை எப்படி நாம நிர்வாகம் செய்யறோம் செய்ய போறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஷன் பண்ண போறோம் சார் புரியுதுங்களா உங்களை செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்றேன் மை நேம் இஸ் பார்த்தீங்கன்னா எஸ் பிரபு எம்எஸ்சி எம்எட் எம்ஃபில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ் ஸ்ரீ ஜோதி ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாரமங்கலம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சொல்றோம் இல்லையா சார் கல்வி கல்வி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்போ படிப்பு அப்படின்னு சொல்றேன் கல்வின்னா என்னப்பா அதான் சொல்லுங்க பார்க்கலாம் கல்வி அப்படின்னா எஜுகேஷன் வாட் இஸ் எஜுகேஷன் கல்வின்னா என்ன எனிபடி எனிபடி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திறமை இருக்கும் ஒருத்தர் நல்லா படிக்கலாம் ஒருத்தர் நல்லா பேசுவான் ஒருத்தர் டிராயிங் பண்ணுவான் ஒருத்தர் நல்லா கத்துரை வரைவான் புரியுதுங்களா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு திறமை இருக்குது சார் அந்த திறமையை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கல்வி புரியுதுங்களா அப்போ உள்ளார்ந்த திறமைகளை வெளியில் கொண்டுட்டு வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சார் எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் வெப்பன் டு சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாரு சார் யாரு நெல்சன் மண்டேலா இப்போ என்ன சார் அர்த்தம் அப்படின்னா உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம படிப்பை தான் நம்ம சொல்லியிருக்காரு புரியுதுங்களா அப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் அப்படின்னு சொல்றாரு யாரு அறிஞர் பிளாட்டோ என்ன அர்த்தம் இதுக்கு நீ படிக்கல சார் அப்படின்னா நீங்க படிக்கல அப்படின்னா நீ என்ன சொல்றது பிறந்ததே நீ வேஸ்ட் அப்படின்ட்டாங்க அதை படிக்கல சாதிக்க முடியல அப்படின்னா இந்த பூமியில நம்ம பிறந்ததே என்னது வேஸ்ட் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிஞர் பிளாட்டோ அருமையா சொல்லியிருக்காரு புரியுதுங்களா அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் சொல்ற நல்லா கவனிங்க கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு அழகா அதிவீர ராம பாண்டியர் வந்து சொல்லியிருக்காரு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா அதாவது நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா படிக்க முடியல அப்படின்னா பிச்சை எடுத்தாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மியூட்ல போடுங்கம்மா மியூட்ல போடுங்க அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னால படிக்க முடியல அப்படின்னா பிச்சை எடுத்தாவது என்ன பண்ணணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா படிப்புக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நாம் இன்னைக்கு நினைக்கிறோம் என்ன சார் படித்தா அப்படி அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப காலத்திலருந்தே பார்த்தா அப்படின்னா படிப்புக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலத்திலேயே கொடுத்துட்டு வந்திருக்காங்க சார் புரியுதுங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு நிறையா குவஸ்டின்ஸ் டவுட் இருக்கும் என்ன சார் அப்படின்னா ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோம் படித்தா என்ன யூஸு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு தெரியாது ஒருத்தனை கூப்பிட்டு ஏன்டா அந்த குரூப் எடுத்துருக்குற அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாதுங்க சார் எங்கள் பேரண்ட்ஸு சேர்த்து விட்டாங்க நான் சேர்ந்துக்கிட்டேன் எங்கள் சொந்தக்காரர் சேர்த்துட்டாங்க சார் சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் தவிர இது ஏன் படிக்கிறோம் இதை படித்தா பின்னாடி என்ன யூஸு அப்படின்னு தெரியறதில்ல நிறையா பேர்த்துக்கு புரியுதுங்களா அதை முதல்ல நம்ம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கணும் அப்போ ஏன் படிக்கிறோம் எதற்காக படிக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏமா படிக்கணும் என்ன பர்பஸுக்காக நம்ம படிக்கிறோம் பேசுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து கிளாஸ்ல நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்றோம் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் சரியா சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் படிக்கணும் ஃபியூச்சர் 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 வாழ்க்கைக்காக நீ படிக்கிற வேற எனிபடி வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம்
எதுக்காக சார் படிக்கணும்? To learn different thing. To get job and salary. ஓகே, அப்போ நான் எதனைக்கு போகிறேன் அப்படின்னா சேலரி சார், ஜாப்பு சேலரி, வெல் செட்டில் ஆகணும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க. வேறப்பா வேற என்ன பர்பஸ் படிக்கிறோம்? வெரி குட், டு கெயின் நாலேஜ், டு டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ். நம்ம அறிவை வளர்த்துக்கணும் சார் முதல்ல. அறிவை வளர்த்துக்கிட்டுங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீ என்ன பண்ணலாம், எதையும் உன்னால் சாதிக்க முடியும், வாழ்க்கையில் உன்னால் செட்டில் ஆகவும் முடியும். அப்போ ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்னு பார்த்தோம் அப்படின்னா டு டெவலப்மெண்ட் ஆஃப் நாலேஜ். நம்ம அறிவை வந்து என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கணும். இப்போ நீ கேட்ப, அட போங்க சார், ஏப்பா படிக்காதவங்களாம் ஜெயிக்கலையா சார் அப்படின்னு சொல்லி நீ கேட்ப. அப்போ படிக்காதவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா விரலை விட்டு எண்ணிப்பிடலாம், எத்தனை பேர், ஒரு 10 பேர் சொல்லலாம், சரியா? நீ படிக்காதவங்க ஜெயிச்சிங்களா, நீ 10 பேர் சொல்லலாம், ஆனால் படித்து ஜெயிச்சிங்க நான் 10 லட்சம் பேர் சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்போ உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம படிக்காதவங்க லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம கொண்டு போகிற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படிக்காத மேதை யார் சொல்லுவான்? படிக்காத மேதை காமராஜர், கர்ம வீரர் காமராஜர். வெரி குட், பெருந்தலைவர் காமராஜர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்காத மேதைன்னே சொல்லலாம் அவரை. ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரே வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு தெரியுங்களா? என்ன யோசிச்சார் தெரியுமா? படிக்காத என்னாலேயே இவ்வளவு செய்யும் போது படிச்சாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சார் காமராஜர். அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படிப்புக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு பெருந்தலைவர் காமராஜர். புரியுதுங்களா? பாத்தீங்க அப்படின்னா கான்பிடன்ஸ் அப்படின்னு என்னப்பா சொல்லுவான்? கான்பிடன்ஸ் என்னடா கான்பிடன்ஸ்? நம்பிக்கை சார், நம்பிக்கை. நான் செல்ஃப் கான்பிடன்ஸை பத்தி பேசல, கான்பிடன்ஸ் முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா என்ன, உன் மேல மத்தவங்க வைக்கக்கூடியதா என்ன சொல்லுவோம்னா நம்பிக்கை, சரியா? இப்ப உங்க பேரண்ட்ஸே இருக்கிறாங்க, உன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறாங்க. என்ன சார் நம்பிக்கை? என் மகன் இது மாதிரி சேர்த்திருக்கேன், என் பொண்ணு இது மாதிரி சேர்த்திருக்கேன் சார், நாளை படிச்சு ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ லாயராவோ டீச்சரோ எக்ஸெட்ரா இது ஆகலாம் சார் அப்படின்னு சொல்லி உன் மேல ஒரு அதீத ஒரு நம்பிக்கையை வந்து பேரண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை காப்பாத்துறது யாருடைய கடமை சார்? யாருடைய கடமை? உங்களுடைய கடமை, மாணவர்களாகிய உங்களுடைய கடமை. அப்ப மத்தவங்க உங்க மேல வைக்கிறாங்க பாத்தியா, அதுதான் நம்பிக்கை. சின்ன ஒரு ஜோக்கா கூட அதை சொல்லலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல வந்து ஒரு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு, ஒரு டீச்சர் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ டீச்சர் அப்சர்வ் பண்ணும்போது டெஸ்ட்டை கரெக்டாக எழுதுறது, சரியா? அவங்க அந்த பக்கம் போன உடனே என்ன பண்ணுறோம், நம்ம வேலையை காமிச்சு விடுறோம், திரும்பி ஒன்றை கேட்குறோம் இல்லைன்னா பார்க்குறோம், சரியா? இதையே தான் வீட்லேயும் நம்ம செய்கிறோம். என்ன, பேரண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், புக்கை எடுத்து வச்சுட்டு நல்லா வாய் விட்டு சத்தமாக படிக்கிறோம் இல்லையா? அவங்க அந்த பக்கம் போன உடனே புக்கை மூடி வச்சிடறோம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உன்னை ஒருத்தர் கவனித்தாலும் சரி, உன்னை ஒருத்தர் அப்சர்வ் பண்ணுறாங்க இல்லை அப்சர்வ் பண்ணலை அப்படிங்கிறதுலாம் கிடையாது சார். உன்னுடைய வேலைய நீ சரிவர செஞ்சுக்கிட்டு வந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னால வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், கண்டிப்பா சாதிக்க முடியும். ஒருத்தர் கவனிக்கிறாங்க கவனிக்கல அப்படிங்கிற இதுக்கு நம்மளுக்கு இடம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. உன்னுடைய வேலையை சரிவர செய்து வா, கண்டிப்பா உன்னால் வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்றோம். இதுதான் கான்பிடன்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படின்னா என்னப்பா? செல்ஃப் கான்பிடன்ஸ் தன்னம்பிக்கை. முதல்ல உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கணும், என்னால செய்ய முடியும், என்னால சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கணும்? முதல்ல உனக்கு உன் மேல இருக்கணும், மத்தவங்க சொல்றதை விட உனக்கு இருக்கணும் சார். புரியுதுங்களா? அப்ப எல்லாமே தன்னால செய்ய முடியும் அப்படிங்கிற முதல்ல உன்னை நீ நம்பு, நம்பினாதான் உன்னால எதையும் சாதிக்க முடியும். ஒரு உதாரணம் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்லயே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு கட்டுரை போட்டி இல்லை ஒரு பேச்சு போட்டி நடக்குது இல்லை ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ அறிவியல் கண்காட்சி நடத்துகிறாங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேம் கேட்போம். அப்படி கேட்கும்போது பார்த்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறான்னா அவன் நேமை சொல்ல மாட்டான், பக்கத்தில் இருக்கிறவன் பேரை சொல்லுவான், சார் அவன் நல்லா பண்ணுவான் சார், சார் இவன் நல்லா பண்ணுவான் சார் தான் சொல்கிறோமே தவிர உன் பேரை சொல்ல மாட்டேன். ஏன், உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, முதல்ல உன்னை நீ நம்பணும் சார், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தன் மேலே முதல்ல தனக்கு தம்பிக்க இருக்கணும். புரியுதா? அப்ப என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பாயிண்ட்,
நான் முயற்சி செஞ்சு தோத்து போயிடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சார், முயற்சி செஞ்சு தோத்துடுற பரவாயில்ல, ஆனா முயற்சியே செய்யாம இருக்கிற பத்தியா அதுதான் தப்பு. புரியுதுங்களா? முயற்சி செய்து தோக்குற அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் சார், ஆனா முயற்சியே செய்யாம உட்கார்ந்துருக்கோம் பாத்தியா, அதுதான் மிக 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 தவறு அப்படின்னு சொல்றோம். அப்ப முதல்ல உனக்கு நம்பிக்கை வேணும், என்னால முடியும் சார், என்னால சாதிக்க முடியும், பிளஸ் டூ நான் படிக்கிறேன், இப்ப இதுதான் எனக்கு பேஸ், இதுல நான் இவ்வளவு அச்சீவ் பண்ண போறேன், நான் வந்து லைஃப்ல வந்து செட்டில் ஆக போறேன் சார் அப்படிங்கிற முதல்ல உனக்கு முதல்ல நம்பிக்கை இருந்தாதான் நம்மளால சாதிக்க முடியும். புரியுதுங்களா? நம்மளுக்கு அறிவு நாலேஜ் நாலேஜ் டெவலப் ஆனா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷம் கிடைக்குது சார். என்ன கிடைக்கும்? சந்தோஷம். அது எப்படி சார் கிடைக்கும்? எப்பவுமே புதுசா ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், புதுசா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கும் மனசே. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம், ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த புதுசா நீ கம்ப்யூட்டர்ல இருந்து புதுசா நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோவ, அன்னைக்கு பாத்தீங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும் மனசே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப அந்த புதுசா கத்துக்கிற பாத்தியா, அந்த கத்துக்கிறதுக்கு உனக்கு என்ன பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு. அந்த அறிவு இருந்தாதான் உன்னால எதையுமே கத்துக்க முடியும். ஒண்ணு, அந்த அறிவை கொடுக்கறது எது சார் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கல்வி, நம்ம படிப்பு தான் அந்த அறிவு என்ன பண்ணுது கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? எதையுமே பார்த்த அப்படின்னா யோசிச்சு செய்யணும், அந்த சிந்திக்கும் திறன். புரியுதுங்களா? இருக்கணும் சார் அப்படிங்கிறான் மாணவர்களுக்கு, கண்டிப்பா இந்த சிந்திக்கும் திறன் வந்து இருக்குது, வேணும். எப்படிங்க சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பழம், அதாவது பார்த்தீங்கன்னா நியூட்டனை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்பிள் பழம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருந்து கீழே விழுது. அப்போ விழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து சாப்பிடலான்னு தான் பார்ப்போமே தவிர, ஏன் மேலேருந்து கீழே விழுதுன்னு யோசிக்கிறோமா சார்? யோசிக்கணும். ஏன் கீழே விழுது அப்படின்னு யோசிச்சுனா அதுக்கு என்ன இருக்கு, உனக்கு அறிவு வளர்ச்சி அடையுது சார். புரியுதுங்களா? அப்போ எதையுமே நீ படிக்கிற அப்படின்னா படிக்கும்போது நீ படிக்கக்கூடிய பாடத்தை எப்பவுமே வந்து சமுதாயத்தோடு ஒன்றிதான் நீ படிக்கணும். புரியுதா? அப்ப சமுதாயத்துல என்ன நடக்குது, நாம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத ஒன்று ரெண்டு கம்பைன் பண்ணி நீ படிச்சு பாரு, எப்பவுமே நம்மளுக்கு மறக்காது சார். புரியுதுங்களா? இதை நல்லா மைண்ட்ல நீ வச்சுக்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்க வயசுல இருக்கக்கூடிய குழந்தைங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் ஏதோ ஒரு சூழ்நிலையால பார்த்தோம் அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியல, கல்வியை வந்து தொடர முடியாம படிக்க முடியாத போயிட்டு ஏதோ ஒரு வேலையை அவன் செஞ்சு பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே இந்த அளவு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பெரிய விஷயம், பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டு டீச்சர்ஸுடைய சப்போர்ட்னால இந்த அளவுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப அது மாதிரி கஷ்டப்படுறாங்க பத்தியா, படிப்பே படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கும் உங்களால என்ன பண்ண முடியும், உதவியை செய்ய முடியும். எப்ப சார் உதவி செய்ய முடியும்? நீ நல்லா படிச்சு வாழ்க்கையில் நல்லா வெல் செட்டில்டு ஆன அப்படின்னா உன்னால மத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும், உதவி செய்ய முடியும் சார். அந்த உதவி மூலியமா அவங்களாலே நம்மள என்ன பண்ண முடியும், வாழ வைக்க முடியும். அதுக்கும் படிப்பு ரொம்ப 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 முக்கியம் சார். புரியுதுங்களா? கண்ணு சொல்றது புரியுதாப்பா என்ன சொல்றன்ட்டு? ஓகே. இந்த உலகத்தையே ஒருத்தன் அடக்கி ஆளுன்னு நினைப்பாங்க, உலகமே வந்து என் கைக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்குவாங்க. அப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா அடக்கி ஆளக்கூடிய எல்லா திறமைகளும் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அந்த திறமைகள் அத்தனையுமே அவன் எது மூலியமா அடையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வியின் மூலியமா அடையணும் சார். அப்படி அடைஞ்சாதான் அந்த நாடு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில வந்து போகும். புரியுதுங்களா? இப்படி இப்படி இருக்கக்கூடிய எல்லா திறமை வாய்ந்த மாணவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? தேவையில்லாம தூங்க மாட்டான், தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவன் தூங்க மாட்டான். டைமை வந்து அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களை பற்றி கிண்டல் கேலி புறணி பேசுறது எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டான். அவனுடைய ஒர்க்கு என்ன அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவாங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுவான். அப்படி இருக்கிறவனால தான் அந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும், சாதிச்சு காமிக்க முடியும். அழகாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேங்க, இவனிங்க ஒருத்தனால சாதிக்க முடியுது வெற்றி அடைய முடியுது அப்படின்னா தன்னாலையும் வெற்றி அடைய முடியும் நம்பணும் முதல்ல. அப்போ அடுத்தவனால் சாதிக்க முடியும் என்றால் தன்னாலையும் சாதிக்க முடியும், அடுத்தவனால் சாதிக்க முடியாது அப்படின்னா அதையும் தன்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் சார். புரியுதுங்களா? அந்த தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உன்னால சாதிக்கலாம். எப்படிங்க சார், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டீச்சரே ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறாங்க, இதை வந்து முடிச்சு வைங்க அப்படிங்கிறாங்க.
பக்கத்துல உன் ஃப்ரெண்ட் என்ன பண்றான், டேடே நம்மளால அஞ்சு கொஸ்டின் எல்லாம் முடிக்க முடியாது, நான் ரெண்டு கொஸ்டின் தான் முடிப்பேன் அப்படிமா. அப்ப அவனுக்கு என்ன சொல்லணும், டே நம்மளால அஞ்சு கொஸ்டின் எழுத முடியும்டா, எழுதி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் சொல்லணும். அப்ப உன் மேல உனக்கு என்ன பண்ணும், நம்பிக்கை வரணும், உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து சொல்லணும் சார். புரியுதுங்களா? அதை அடுத்தவனால் சாதிக்க முடியும் என்றால் தன்னால் முடியும், அடுத்தவனால் சாதிக்க முடியாது என்றால் அதுவும் தன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு மாணவன மனசுக்குள்ள நாம என்ன முதல்ல நினைக்கணும் சார். அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா, முயற்சி செஞ்சா முடியாது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நல்லா நாம புரிஞ்சுக்கணும். இப்ப புத்தகத்தை திறந்து நாம படிக்கும் போது நம்ம அப்பா அம்மாவுடைய கஷ்ட ஞாபகத்துக்கு வரணும் அப்படிம்பாங்க. அப்ப நீ கேட்கலாம், என்ன சார் அப்பா அம்மா கஷ்ட ஞாபகத்துக்கு வந்தா நான் எப்படிங்க சார் படிக்கிற, டிஸ்டர்ப் ஆகுமே? அப்படி சொல்லல. உங்களுடைய பெற்றோர்கள் வந்து உங்களை எவ்வளவு மேல கொண்டு வரணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நல்லா சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, தூங்கினாங்களா தூங்கலையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த பெற்றோர்கள் உங்களை என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் உங்களை என்ன பண்றாங்க, படிக்க வைக்கிறாங்க. என் மகன் ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், எந்த ஃபீல்ட்ல விருப்பமா அது போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே என்ன பண்றாங்க, ஒரு கனவு கண்டுகிட்டு தான் இருக்காங்க சார். புரியுதுங்களா? அப்ப அவங்களுடைய கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்ன பண்ணுவேன், முன்னாலையும் வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, கல்வி பிளஸ் கடின உழைப்பு இது ரெண்டு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம். கல்வி கடின உழைப்பு எஜுகேஷனும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்ததுன்னா கண்டிப்பா வெற்றி அடைவேன் சார். எப்படிங்க சார், இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன், கனவு கண்டா மட்டும் பத்தாது சரியா? அப்ப நான் வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு டாக்டரா போகணும்னா கண்டிப்பா நீட் எக்ஸாமினேஷன் நம்ம எழுதணும். அந்த நீட் எக்ஸாமினேஷன் எழுதுற அப்படின்னு ஜாயின் பண்ணிட்டேன். அப்ப நீட்டுக்கு நீ படிக்கும் போது ஏனா தானான்னு படிச்ச அப்படின்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஃபுல் இன்வால்மெண்டோட நல்ல ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும், அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். ஆஸ் யூ ஆர் எ டாக்டர், இவர மருத்துவர் நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அது எப்படிப்பா சொல்லலாம் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். படிச்சவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு மரியாதை சிறப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க, எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எனிபடி பேசணும், ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பேசணும், அதுதான் சொல்றது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, படிச்சவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிங்க சார் சொல்லுங்க தம்பிங்களா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? எஸ் சார். கவனி, அப்ப நம்ம என்ன அப்படி நீங்களே பேசணும்டா சரியா, நான் க்வெஸ்சன் கேட்கும் போது நீ ஆன்சர் பண்ணணும் சரியா. அப்ப என்ன சொல்ல, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு சாதாரண விஷயம் தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம தாத்தா காலத்துல ஆகட்டும், இப்பதான் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இந்த அளவுக்கு வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம்ல இருந்து எல்லாம் வந்துருச்சுங்க சார். அப்பெல்லாம் நம்ம தாத்தா காலத்துல பாத்தீங்க, சில டைம் அப்பா காலத்தோட பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும் அப்படின்னாவே லெட்டர் தான் எழுதுவாங்க எப்பவுமே. அப்ப லெட்டர் எழுதி என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அந்த லெட்டர் எடுத்துட்டு வருவாங்க, வரும்போது பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் கொண்டாந்து கொடுப்பாரு. அது கொடுக்கும்போது பார்த்தா அப்படின்னா அவரே சில டைம் படிச்சு காமிச்சிட்டு போகலாம், இல்லை ஒரு வேலை இருந்தால் போயிடுறாருன்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு படிக்க தெரியாது. அந்த லெட்டரை கையில் எடுத்துக்கிட்டு யாரா இங்கே படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடுவாங்க பாரு அவங்கள நோக்கி. அப்போ தெரியும் அந்த படிப்பினுடைய அருமை என்ன அப்படின்னு சொல்லி. சரி யாரா படிச்சிருக்கா, இவங்க படிச்சிருக்காங்களா, அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கலாமே அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க பாருங்க. அப்போ அதனுடைய படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும். சாதாரண சின்ன விஷயம்தான் அது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீ பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருப்ப, உன்னை வந்து ஒருத்தர் கேட்பாங்க, கண்ணே இந்த தம்பிங்களா அந்த பஸ் எங்கப்பா போகுது, இந்த ஊர் போகுதான்னு கேட்பாங்க. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஓ அவர் கண்ணு தெரியலையா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது சார், அவருக்கு படிக்க தெரியல. அப்ப நம்ம என்ன சொல்றோம், எந்த ஊருக்கு நம்ம போகுது அப்படின்னு ஒரு வழியை காட்டுறோம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லயே படிப்போட முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு உன் வாழ்க்கையை வந்து ஒரு சக்சைடு வெற்றி அடைய செய்யறதுக்கு உறுதுணையா இருக்கிறது என்ன அப்படின்னா நீ படிக்கக்கூடிய அந்த படிப்பு, அதாவது கல்வி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா சொல்ல, புரியுதாப்பா என்ன சொல்றேன்ட்டு, புரியுதுங்களா? ஓகே, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சார் ஒரு திருடன் வரான், உங்க வீட்டுல இருக்கிறது எல்லாமே திருடிட்டான்,
முசத்து சுரம் அடுத்தது உங்களுடைய ஜுவல்ஸ் உங்கட்டிருக்க வீடு எல்லாமே உங்கட்டிருந்த ஒருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா திருடிடுறான் சார். ஆனா நீ படிச்ச படிப்பை மட்டும் உங்கட்டிருந்து எவனாலும் என்ன பண்ண முடியாது, எப்பவுமே திருடவே முடியாது. நீ படிச்ச படிப்பு உனக்குள்ளதான் சார் இருக்கும். எல்லாம் திருடு போயிடுச்சு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். ஆனா நீ கற்ற கல்வி மட்டும் யாராலும் என்ன பண்ண முடியாது, உங்கட்டிருந்து எப்பவுமே திருட முடியாது சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. அதாவது இதுக்காருடைய உதாரணமே தரலாம். என்ன உதாரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேனீக்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாக்குறோம் நாமளும். அப்ப தேனீக்கெல்லாம் என்ன பண்ணுது எல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணுது, ஒரு தேன் கூட்டம் வந்து கட்டுது. மனிதர்கள் நாம என்ன பண்றோம், அந்த தேனை திருடிடுறோம். நாம எடுத்துடுறோம், தேனை எடுத்து சாப்பிடுறோம். அதுக்கு அந்த தேனீக்கெல்லாம் கேட்டுச்சான், ராணி தேனீட்ட இப்படி எடுத்து சாப்பிட்றாங்களே, நம்ம உழைப்பு இப்படி போகுதே அப்படின்னு சொல்லி கேக்குது. அந்த தேனீக்கெல்லாம் கேட்கும் போது அந்த ராணி தேனி சொல்லிச்சான், என்ன தெரியுமா, நம்ம தேனை மட்டும்தான் அவங்களால திருட முடியுமே தவிர, தேனை மட்டும்தான் நம்மளால அவங்கள்ட்ட எடுத்துட்டு போக முடியுமே தவிர, இந்த தேனை உருவாக்கக்கூடிய திறமைய நம்மகிட்டருந்து அவங்களால எப்பவுமே என்ன பண்ண முடியாது, திற முடியாது. நான் முன்னொரு தேன் கூட கட்டிட முடியும் அப்படின்னு சொல்லுது இந்த ராணி தேனி. அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன், உங்ககிட்ட இருந்து எது இழந்தாலும் சரி சார், நீ படிச்ச படிப்பு உன்னுடைய கல்வி வாழ்நாள் முழுவதும் உனக்கு உடையதான் என்ன பண்ணும், வந்துகிட்டு இருக்கும். அதை மட்டும் என்னைக்குமே நீ என்ன பண்ணிடாத, மறந்துடாத. புரியுதுங்களா? அப்ப கல்வி அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒருவனுடைய அறிவையும் ஆற்றலையும் நல்லா வளர்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கல்வி. நல்லா உன் சமுதாயத்துல உன் அறிவை வளர்க்குது, உன் ஆற்றலை வளர்க்குது, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது, டைமை எப்படி நம்ம கீப் அப் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கு சமுதாயத்துல கற்றுக் கொடுத்து உன்னை ஒரு உயர்ந்த அந்தஸ்துல கொண்டு போய் நிலத்துறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்விதான். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை சார், நீ குழந்தையா இருக்கும்போது நீ படிக்க ஆரம்பிக்கிறோம், நம்ம வயசான வரைக்குமே படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கல்விக்கு எப்பவுமே நம்மளுக்கு என்ன இல்லை, எல்லையே கிடையாது சார். புரியுதுங்களா? அப்ப நம்ம நம்முடைய படிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு படிச்சவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குது. அவங்கவுங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க, இன்னைக்கு வேலை வாய்ப்பு வந்து அரசாங்கம் உருவாக்கி கொடுக்குது. என்னமா புரியலப்பா, நீங்க யார் பேசுறீங்க சொல்லுங்க. சஞ்சயா சார், வெளியே வந்துருப்பா. கவனிங்க, அதாவது படிச்சவங்களுக்கு தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமா வந்து இன்னைக்கு கிடைக்குது சார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒரு ஹையர் போஸ்டிங் உயர் பதவிகளும் பார்த்தா அப்படின்னா யாருக்கு, படிச்சவங்களுக்கு தான் அதிக அளவுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு இருக்காங்க. புரியுதா? அதான், அது மட்டும் இல்ல, நம்ம எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், தட் மீன்ஸ் அப்ரோச், எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு கரெக்டா கத்துக் கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம படித்த படிப்பு கல்வி தான் சார். இதுதான் நம்மளை வந்து வழி நடத்திட்டு போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஒரு உனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா படிச்சவனால என்ன பண்ண முடியும், யோசிச்சு அந்த பிரச்சனைக்கு அவனால தீர்வு கண்டுபிடிச்சிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, மற்றவங்களுடைய பிரச்சனைக்கும் உன்னால என்ன பண்ண முடியும், ஒரு தீர்வை உன்னால கண்டுபிடிக்க முடியும். ஏன், அந்த படிச்சவனால தான் ஒரு பிரச்சனைய பல கோணத்துல உற்று நோக்கி ஆராய்ஞ்சி அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை வந்து நம்மளால கொடுக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப அந்த பாருங்க, அந்த கற்றல் திறன், அந்த படிப்பு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நீங்க அழகா தெரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அது மட்டுமா சார், இன்னைக்கு டெக்னாலஜி வேர்ல்டு அப்படிங்கிற இன்னைக்கு தொழில்நுட்ப உலகம், இந்த தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா டே டு டே லைஃப் நம்மளுக்கு இந்த டெக்னாலஜி கத்துக் கொடுத்துட்டு போறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய படிப்பு கல்வி தான் சார் கத்துக் கொடுத்துட்டு போகுது. இன்னைக்கு ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறை இருக்கு இல்லையா, அதை முறையா வழி நடத்திட்டு போறதுக்கும் நம்மளுக்கு எதுதான் பயன்படுது, கல்வி தான் நம்மளுக்கு முறையா பயன்படுது சார். ஒரு மனிதன்
அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒரு மனிதனுடைய அறிவு நாலேஜ், அந்த அறிவை திறக்கக்கூடிய ஒரு திறவு கோல் சாவி அப்படின்னு சொல்லுவோம். மனிதனுக்கு அறிவு இருக்குது, அந்த அறிவை வெளியில கொண்டு வரத்துக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்வி, சரியா, எஜுகேஷன். அந்த கல்வி தான் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மனிதனுடைய அறிவை வந்து வெளியில கொண்டுகிட்டு வருது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, ஒருத்தனுடைய அறிவாகட்டும் ஒழுக்கம் பண்பாடு எல்லாத்தையும் நம்ம கிட்ட கத்து கொடுக்கறது எது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நாம படிச்ச படிப்பு தானே தவிர மற்றது இல்ல சார். புரியுதா? அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம அறியாமையை மூட நம்பிக்கை நம்ம நிறைய இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கிறோம். புரியுதா? அறியாமையை நீக்கணும், சரியா? இந்த அறியாமையை நீக்கிறதுக்கும் மூட நம்பிக்கையெல்லாம் நீக்கிறதுக்கும் இன்னைக்கு எது சார் நம்மளுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கல்விதான் சார் பயன்படுது. புரியுதா? என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து படிக்கிற அப்படின்னா புரிஞ்சு படிக்கணும் சார். நீ புரியாம படிச்ச அப்படின்னா வேஸ்ட். அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா நீ கற்ற கல்வி படிக்கக்கூடிய படிப்பை நீ புரிஞ்சு படிக்கிற, அப்படி புரிஞ்சு படிச்சுனா உன் வாழ்க்கைக்கு பயன்படும் சார். சரியா? உங்களுடைய எதிர்கால சந்ததியருக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா அது பயன்படும். நீ புரியாம படிச்ச அப்படின்னா கல்வி எப்படி தெரியுமா இருக்கும், நீ சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணாகாத இருக்கல, செரிக்காத உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரணாகாத சாப்பாட்டு மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிப்பு, படிப்பு தான் வந்து முக்கியம். கல்வி நம்மளுக்கு என்னென்னலாம் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து இது மூலயமா நம்ம நிறையா விஷயங்கள் என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சார். இப்போ ஒருத்த வாழ்க்கையில் வந்து சாதிக்கிறான், சரியா, அவனால் முடியுது நம்மளால் முடியல, ஏன் சார் அப்படின்னு கேட்கலாம். ஏன் முடியுது சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தனா இப்போ உங்க கிளாஸ்லேயே இருக்கிறீங்க, 30 பேர் படிக்கிற, ஒருத்தனா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், மற்றவனால் வாங்க முடியல, ஏன்டா? ஒருத்தனால சாதிக்க முடியுது, தன்னால சாதிக்க முடியல, ஏன்? வெரி குட், ஹார்ட் ஒர்க். அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? மோர் கான்சென்ட்ரேஷன், வெரி குட். அடுத்ததுப்பா செல்ஃப் கான்பிடன்ஸ்னு ஒரு சொன்னாங்க, குட். ஓகே, உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, வேற புரிஞ்சுக்கிட்டு வேற என்ன மறந்துட்டீங்களேன்? யார் ஒருத்த வந்து நேரத்தை கரெக்டா ஃபாலோ பண்றானோ பின்பற்றானோ அவன் தான் என்ன பண்ணுவான், வாழ்க்கையில வந்து சாதிக்க முடியும். புரியுதா? அதான் சொன்ன காலத்தை நிர்வாகம் செய்தல், அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவான். நிர்வாகம் செய்யறது நேரம். புரியுதுங்களா? யார் வந்து கரெக்டா பஞ்சுவாலிட்டியா டைமை வந்து கரெக்டா கீப் அப் பண்றானோ அவன் தான் சார் சக்சஸ் ஆகிறான் லைஃப்ல. நீ சொல்லலாம், இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் பார்த்தா அப்படின்னா உனக்கு ஒரு முக்கியமான ஒன்று சார். இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு நொடி நீ வீண் ஆக்கிட்ட அப்படின்னா அந்த அந்த திரும்ப அந்த ஒரு நிமிஷம் அந்த ஒரு வினாடி நம்மளுக்கு கிடைக்காது. இன்னைக்கு டேட் என்னப்பா, இன்னைக்கு டேட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். டேட்டு மந்த் இயர் சொல்லு. 2/8/2021. ஓகே, இந்த 2 அப்படிங்கிற தேதி திரும்ப வரும், 8 அப்படிங்கிற மந்த் வரும், இந்த 2021 அப்படிங்கிற இயர் திரும்ப வருமா? நோ சார். நோ சார். 2022 அப்படின்னு தான் வரப்போகுது. அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் பொன் போன்றது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். புரியுதா? ஒரு நொடியை நீ செலவழிக்கிற அப்படின்னா அந்த ஒரு நொடியில என்னென்ன சார் அடங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பணம், உன்னுடைய பொருள், உன்னுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நொடியில் அடங்கியிருக்குது சார். ஒரு நொடியை வீணாக்கிட்ட அப்படின்னா நம்ம இவ்வளோ இழந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதனால தான் டைம் வந்து ரொம்ப 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 முக்கியம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொன்ன டைம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை, டைமை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அப்படி வேஸ்ட் பண்ணால் என்ன சார் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்து உங்களுக்கு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு வந்து அதிகமாகும் சார் எப்பவுமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டெய்லியுமே பார்த்தா அண்ணனைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஹோம் ஒர்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீ அண்ணன்னைக்கு ஹோம் ஒர்க்கு அப்பப்போ முடிச்சுட்டே அப்படின்னா பி ஃப்ரீ, என்ஜாய், ஜாலியாக இருக்கிற. சார் நான் அப்புறம் செஞ்சுக்கிறேன் சார், நான் மூணு நாள் கழித்து நான் சப்மிட் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உனக்கு என்ன ஆகுது, ஒர்க்லோடு வேலையினுடைய பழு வந்து அதிகமாகும் சார். அப்படி ஒர்க்லோடு அதிகமாகும் போது உன்னுடைய ஒர்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டியாக இருக்குமா, எஃபெக்டிவாக இருக்குமா, இருக்குமாப்பா எஃபெக்டிவா, உங்களுடைய ஒர்க் எஃபெக்டிவா இருக்குமா? மூணு நாளைக்கு ஒர்க்கா ஒட்டுக்கா சேர்த்து செய்யாது. அப்ப ஒர்க் லோடு அதிகமாகுது எப்ப நீ டைம் வேஸ்ட் பண்ணும் போது. சரியா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள அந்த வேலையை வந்து செய்யறது இல்லை சார். எப்ப செய்யறாங்க, லாஸ்ட் மினிட்ஸ், இந்த கடைசி நிமிஷத்துல வந்து அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. என்ன செஞ்சானு அவனுக்கும் தெரியாது, வாங்கிக்கிறவங்களுக்கும் தெரியாது. சரியா, ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்ப நீ பப்ளிக் எக்ஸாமினேஷன் நம்ம எழுத போறோம், எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்துருப்ப, ஃபர்ஸ்ட் ஒரு மணி நேரம் நல்லா எழுதுவான், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி ஒரு மணி நேரம் கொஸ்டின்ஸ் பார்த்து அப்படி தெரியல, யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அது எழுதலாம், எழுத மாட்டான், சுற்றி முற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். கடைசியாக பாருங்க சொல்லுவாங்க, டே இவனை 20 நிமிஷம் இருக்கு, 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்போ வேக வேகமாக எழுதுவான். அப்போ ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக வராது, கிரிக்கிட்டே போவான், கிரிக்கிட்டு கடைசியாக அவனால் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். அப்படியே லாஸ்ட் மினிட்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறான் அப்படின்னா நாட் எஃபெக்டிவ், நல்லா எஃபெக்டிவாக அந்த ஒர்க்கை வந்து இருக்காது சார். அதனால் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ பிளானிங், முன்கூட்டியே திட்டமிடும். நம்ம எந்த ஒரு செயலையும் நம்ம செய்யணும் அப்படின்னா முன்கூட்டி திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் சக்ஸஸ், வெற்றி அடைய முடியும். லாஸ்ட் மினிட்ல நம்ம ஒர்க்கை செய்யக்கூடாது. வேற என்ன சார் பிரச்சனை ஏற்படுது டைம் வேஸ்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலையை தள்ளி போடுறது. ஒரு ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா டே இன்னைக்கு முடிச்சாகணும் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோவே, இல்லை சார் நான் நாளைக்கு செய்கிறேன் அப்படிமா, வேலையை தள்ளி போட்டுகிட்டே போகிறது, நாளைக்கு நாளா நாளைக்கு அப்புறம் அடுத்த வாரம் அப்படி போயிடும். இப்படி நீ தள்ளி போட்டுட்டு போன அப்படின்னா பிரச்சனை தான், உன்னால் எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இன்னொன்று சொல்லலாம் சார், எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி ஃபுல் இன்வால்மெண்ட்டோட செய்யணும், முழு ஈடுபாட்டோட ஒரு வேலையை செய்யணும். அது நம்மளுக்கு வேலை மீன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், படிப்பு தான். நீ படிக்கிற அப்படின்னா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நீ என்ன பண்ணணும் சார், படிக்கணும். அப்படி படித்தாதானே நம்ம வெற்றி அடைய முடியும், புரியுதுங்களா? இல்லை சார் நீ ஈடுபாடே இல்லாமல் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுட்டு இருப்பேன். ஒன்றும் இல்லை, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், டிவி ஓடிட்டு இருக்கோம், இந்த பக்கம் உட்காந்து நம்ம பெரிய நியாயம் பேசிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கேட்பாங்க. அப்போ படிக்கிற மாதிரி அவன் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான், புரியுதுங்களா? அப்போ உனக்கு வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டே கிடையாது சார், கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கவனிக்க மாட்டான். சார் இதுக்கு என்ன தான் சார் பண்ணுறது, நம்ம ஃபுல் இன்வால்மெண்ட்டோட எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன பண்ணால் நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்க. எப்படிங்க சார், இப்போ ரெண்டு கொஸ்டின் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம், 20 நிமிஷம் எடுத்துக்கிறேன் சார், இந்த 20 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த ரெண்டு கேள்வியை நான் படித்து முடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும் உனக்கு, அந்த 20 நிமிஷத்துல டைமை நீ ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி 20 நிமிஷம் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீ படிக்கும் போது பார்த்த அப்படின்னா நீ என்ன பண்ணாத, உன்னுடைய கவனம் வந்து சரி டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது சார். அப்போ உனக்கு ஃபுல் ஈடுபாட்டோட அந்த வேலையில நீ என்ன பண்ணுவேன், செய்வேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இயல்பாகவே இந்த பழக்கம் இருக்குது, படிச்சுட்டு இருப்ப உன் மொபைல் பக்கத்தில் இருக்கும், டக்குன்னு எடுத்து என்ன பண்ணுறீங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படி எடுத்து பார்ப்பேன், திரும்ப வச்சிடுறேன், ஒரு 10 நிமிஷம் படிக்கிறீங்க, உன்னை அறியாமையே உன் கண் எங்கே போகுது தெரியுமா, அந்த மொபைல் மேலே போயிடும். அப்போ போய் திரும்பவும் எடுத்து என்ன பண்ணுவோம், 5 நிமிஷம் நோண்டி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் உன் மனசுக்குள்ளே வருது. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டைமை ஃபிக்ஸ் பண்ணு, நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த 20 நிமிஷம் நான் முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுப்பாரு, நான் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படாது, உன் கவனம் வந்து சிதைவடைஞ்சு போகாது சார். அப்போ டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படி இருக்கிறவங்க தான் வந்து வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா உன்னால் வாழ்க்கையில் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது, சக்சஸ், வெற்றி அடையவுமே முடியாது. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ ரொம்ப ரொம்ப முக்கியம் உன்னுடைய காலேஜ் லைஃபுக்கு, உன்னுடைய வாழ்க்கைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பிளஸ் டூ, ஓகேவா? இதை வச்சு தான் பார்த்த அப்படின்னா அடுத்தவங்க ஃபியூச்சரே அமைய போகுது சார். ஸோ இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து டைமை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா சரியான முறையில் வந்து பயன்படுத்தி நேரத்தை வீண் ஆக்காம நல்ல விதமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் என்ன முடிய முடியும், நல்ல லைஃப்பில் செட்டில் ஆக முடியும், நீ நினச்ச காலேஜில் சேரலாம் சார், சக்ஸஸ் ஆகுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அலாரம் வைப்பான், அலாரம் வைப்பான், 4 மணிக்கு அலாரம் வைப்பாங்க, வச்சுட்டு என்ன பண்ணுவான், அந்த அலாரம் அடிக்கும், அடித்தோடனே எந்திரிச்சு ஆப் பண்ணிட்டு திரும்பி தூங்கிடுவான், தூங்கிவிட்டு 7 மணிக்கு எந்திரிப்பான், ஆனா சார்
நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கிட்டேன் சார் அப்படிமா. அப்ப என்ன அர்த்தம், அந்த மூணு மணி நேரம் அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டான் அவ்வளவுதான். அதான் சொன்னேன் காலம் பொன் போன்றது அப்படின்னு. ஒரு நிமிஷம் நம்மளுக்கு வேஸ்டா போச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு வாழ்க்கையில திரும்ப நம்மளுக்கு கிடைக்காது, புரியுதா? அதனால பாத்தீங்க அப்ப யார் வந்து டைமை வேஸ்ட் பண்ணலையோ அவன் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எந்த ஒரு வாய்ப்பையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், வாழ்க்கையில எந்த ஒரு வாய்ப்பையும் என்ன பண்ண மாட்டான், தவற விட மாட்டான் அப்படின்னு நான் சொல்றோம். இதுக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா ரீசெண்டா நடந்த ஒரு சம்பவம் நிகழ்ச்சி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டைம் வேஸ்ட் பண்ணாம சாதிச்ச ஒரு மாணவனை பத்தி தான் சொல்றேன், கேட்டிருப்பீங்க, சரி கவனி. அதாவது திருவாரூர் மாவட்டத்துல மருதப்பட்டினம் அப்படிங்கிற பகுதியில பாத்தீங்கன்னா மாதவ் அப்படின்னு ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கான் சார். புரியுது, எத்தனாவது படிக்கிறான் அவன், எத்தனாவதுமா படிக்கிறான் சார்? 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் தான் சார். ஏன் இதெல்லாம் சொல்ற அப்படின்னா டைம் நான் வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த மாதவ் அப்படிங்கிற பையன் என்ன பண்ணான்னா கொரோனா பீரியடு இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல வந்து நிறைய கோர்ஸ் அவன் கத்துக்கிட்டான். என்ன அது? ஜாவா, சி, சி பிளஸ் பிளஸ், பைத்தான். இன்னைக்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியருக்குலாம் எத்தனை கோர்ஸ் தெரியுமா அப்படிங்கிறத டவுட் தான். ஆனா இத்தனை கோர்ஸையும் அவன் எது மூலியமா கத்துக்கிட்டான்னு தெரியுங்களா, ஆன்லைன் மூலியமா கத்துருக்கிறான். அப்ப பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம எவ்வளவு கத்துட்டான் அந்த ஸ்டூடெண்ட், புரியுதுங்களா? இப்படி கத்துக்கிட்டு என்ன பண்ண அப்படி அப்படின்னா அது மட்டும் இல்ல, சிபியூ அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு கம்ப்யூட்டருக்கு ஹார்ட், பிரைன் அப்படின்னு சொன்னாவே நம்ம எதை சொல்லுவோம்னா சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிபியூ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கை அளவுல, கைக்கு அடக்கமான அளவுல இன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரிச்சு சாதனை படைச்சிருக்கிறாரு, புரியுதுங்களா? அதுக்கு எக்கச்சக்கமான பாராட்டுகள் வந்து குவிந்துட்டு வருது. காரணம் என்ன? அவனுடைய தன்னம்பிக்கை, அவனுடைய விடாமுயற்சி. டைம் வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம நாம் படிக்கணும், சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால தான் இந்த மாதவ் அப்படிங்கிற ஸ்டூடெண்டால என்ன பண்ணியிருக்க முடியுது, சாதிச்சிருக்க முடியுது சார். சார் அவர் எடுத்த உடனே வந்து இதை தயாரிச்சிடல, 20 டைம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு தயாரிக்கும் போது, புரியுதா? 21st டைம் தான் என்ன பண்ணியிருக்காரு, சக்சஸ் அடைஞ்சிருக்கு சார். அதான் நான் சொல்லுவேன், முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக முயற்சி பண்ணனா வெற்றி அடைய முடியும். அது மட்டும் கிடையாது, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார் அந்த ஸ்டூடெண்ட், என்னது டெராபாய்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற என்ன ஆரம்பிச்சார் சார். நீ 9th படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் மேனா இருக்கான், நிறைய ப்ராடக்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு, சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப அந்த மாணவனுக்கு என்ன, அவனுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, காலத்தை வீணாக்க கூடாது அப்படிங்கிறது தான். அப்ப அந்த மாணவனால சாதிக்க முடியும்னா நம்மளாலையும் கண்டிப்பா சாதிக்க முடியும், ஒவ்வொரு மாணவனாலும் சாதிக்க முடியும். எப்ப? நேரத்தை வீணாக்காம உன் மேல உனக்கு நம்பிக்கையை வச்சு நீ படிச்ச அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில உன்னாலும் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும். ஒரு ஸ்டோரி மட்டும் நான் சொல்றேன் சார், என்ன அப்படின்னா விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கை. விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருந்தா நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்றேன். என்ன சார் ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி எல்லாம் தெரியும். சொல்லுப்பா, ஏபிஜே அப்துல் கலாம் யாருப்பா? கலாம் ஐயா அவர்கள், சயின்டிஸ்ட். அப்புறம் என்னவா இருந்தாரு முன்னாள்? பிரசிடென்ட்டா இருந்தார் சார், பிரசிடென்டா இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா அவரை பிடிக்காத பாத்தீங்கன்னா மாணவர்களே கிடையாது. அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், சரியா? அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுக்கறத வந்து வழக்கமா வச்சிருப்பாரு. ஏதாவது காலேஜுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு எப்பவுமே. அது மாதிரி ஒரு ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸ்பீச் கொடுத்துட்டு கடைசி ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, குவெஸ்டின்ஸ் வந்து கேட்க சொல்லுவார், குவெஸ்டினிங் டைம் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அது மாதிரி ஒரு ஸ்கூல்ல ஸ்பீச் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு பிற்பாடு பாத்தீங்க அப்படின்னா கடைசியா குவெஸ்டின்ஸ் கேட்கலாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றான், ஒரு மாணவன் எந்திரிச்சு நின்று கேட்கறான், ஐயா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்றீங்க, அந்த கனவினை நோக்கி உழைப்பு இருக்க வேண்டும்னு சொல்றீங்க, கரெக்டு தாங்க ஐயா, கரெக்டா? ஆனா என்னுடைய குடும்பத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது, இது மாதிரி சூழ்நிலையில நான் எப்படி என் கனவை வந்து நனவாக்குறது அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஒரு மாணவன். அதுக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு அழகா ஒரு கதையை சொன்னாரு சார். அந்த கதையை தான் இப்ப நானும் உங்ககிட்ட சொல்றேன். என்ன அப்படின்னா கொஞ்சம் கவனி, நல்லா ஒரு காடு, இந்த காட்டுல பாத்தீங்கன்னா விலங்குகள் பறவைகள் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா வாழ்ந்துகிட்டு வருது, சரியா? பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா கூட்டுல இருந்து என்ன பண்ணும், காலையில வருது, இறைய தேடுது, திரும்ப சாயந்தரம் என்ன பண்ணுதுன்னா கூட்டுக்கு போயிடுது. இப்படி வழக்கமா அதாவது வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணும், பறவைகள் இறை தேடிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மழை வந்துருது.
அப்படி மழை வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பறவையும் நினைய ஆரம்பிக்குது மழையில. திறன் இல்லாத பறவைகள் அப்படின்னு சொல்றோம். அந்த திறன் இல்லாத பறவைகள்லாம் என்ன பண்ணுது, பறக்க முடியாத பறவைகள்லாம் ஏதாவது மறைவிடம் இருக்குதா, போய் ஒளிஞ்சிக்கலாமே அப்படின்னு சொல்லி மறைவிடத்தை தேடி போய் ஒளிய ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு பறக்கக்கூடிய பறவைகள் என்ன பண்ணு தெரியுமா, நம்ம கூட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, பறக்க ஆரம்பிக்குது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் என்ன பண்ணுச்சு தெரியுமா, தன்னுடைய ரெக்கைக்கு வந்து 2 மடங்கு சக்தியை கொடுத்து என்ன பண்ணுது, மேலும் 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 பறக்கணும் அப்படின்னு சொல்லி பறந்து மேல போயிட்டே இருக்குது சார். என்ன பறவையா இருக்கும்பா, என்ன பறவை? கழுகு. வெரி குட், கழுகு. அந்த கழுகு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கழுகு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தன்னுடைய இறக்கைக்கு என்ன பண்ணுது, 2 மடங்கு சக்தியை கொடுத்து மேல 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 பறந்து மேல போயிட்டே இருக்குது. அப்ப அந்த மற்ற பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா பார்த்து கிண்டல் பண்ணுது அந்த கழுகை பார்த்துக்கிட்டு, என்னடா அப்படின்னு, நாமளும் மழை பெய்த இந்த கழுகு மலையில நினைஞ்சுக்கிட்டு மேல மேல போயிட்டு இருக்குது, இதுக்கு என்ன பைத்தியமா, நாமளும் மழை வருதுன்னு சொல்லிட்டு கூட்டம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மற்ற பறவைகள்லாம் பேசிக்குது. ஆனா கழுகு அதை பத்தி என்ன, மற்ற பறவைகள் பேசுறத பத்தி காதிலேயே போட்டுக்கல, டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிருச்சு. சொல்லிட்டு மேலும் மேலும் பறந்து மேல பறந்து போயிட்டே இருக்குது. போயிட்டு கடைசி எங்க போச்சு அப்படின்னா, மேகத்துக்கு மேல போயிடுச்சு. மேகத்துக்கு மேல போனா மழை பெய்யுமா சார்? இந்த பறவை எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப மேகம் பாத்தீங்கன்னா மேகத்துக்கு கீழேதான் நம்மளுக்கு மழை பெய்யும் அப்படின்னு தெரியும். அப்ப அந்த கழுகு மேகத்துக்கு மேல போய் சும்மா இருக்குல்ல, தன்னுடைய இறை தேட ஆரம்பிக்குது. அந்த கதையை வந்து அந்த மாணவனுக்கு சொல்றாரு ஐயா, அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்றாரு. அதை வந்து என்ன சொல்ல வர்றாரு அந்த கதையில இருந்து மாறல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வாழ்க்கையில வந்து பிரச்சனை எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை நாம என்ன பண்ணணும், காலடியில போட்டு மிதிச்சுட்டு நம்ம மேல 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 என்ன பண்ணணும், போயிட்டே இருக்கணும். இந்த கழுவிட்டு இருந்து நம்ம 2 விஷயம் கத்துக்கணும் சார், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. தன்னால மேல போக முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அந்த கழுவிட்டு இருந்து நீ என்ன பண்ணணும், அந்த 2 விஷயத்த நம்ம கத்துக்கணும். நீ எந்த துறையில வந்து நீ சாதிக்கணும்னு விரும்புறியோ அந்த துறையில நீ தினந்தோறும் பயிற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணவர் இல்லையா, அப்ப நான் இந்த துறை ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறேன் சார், நான் அந்த டிபார்ட்மெண்ட் நான் போறேன் அதுல சாதிக்க போறேன்னு நினைச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த துறையை சார்ந்த பயிற்சிகள் தினந்தோறும் நீ எடுக்கணும். அப்படி எடுத்தா உன்னுடைய கனவு ஒரு நாள் நினைவாகும் சார், கனவு ஒரு நாள் வந்து கண்டிப்பா நனவாகும், வாழ்க்கையில உன்னால வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த கதையை சொல்லி அந்த மாணவனுக்கு ஒரு மோரல் அதை வந்து எடுத்து சொல்றாரு. இதுல வந்து நான் என்ன சொல்றேன் சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கனவோட இருந்துட்டு இருக்க, என்னது சார் நான் MBBS ஆகணும் போகணும் சார், நல்ல ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் சரிங்களா, நான் டாக்டருக்கு போகணும் இல்ல நான் லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப. இது உன்னுடைய கனவு. இந்த கனவுக்கு நீ என்ன பண்ண, கனவு கனவாவே இருக்கக்கூடாது, அந்த கனவை நினைவாக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கணும், ஃபுல் இன்வால்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கணும். நீ என்ன ஆகணும் விரும்புறியோ அதுக்கு உண்டான முயற்சிகளை நாம இன்னிலிருந்து ஆரம்பிச்சு போனாதான் கண்டிப்பா உன்னுடைய கனவும் ஒரு நாள் என்னாகும், நினைவாகும். கண்டிப்பா நம்மளும் வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு, இந்த கதை புரிஞ்சுதாப்பா? அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வாழ்க்கையில வந்து படிப்பு அப்படிங்கறதுதான் உன வந்து எங்க ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன கொண்டு போகுது அப்படின்னா, நீ கற்ற கல்விதான் என்ன பண்ணுது கொண்டு போகுது சார், புரியுதுங்களா? மாதிரி ஒழுக்கம், டிசிப்ளின், சரிங்களா? ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நம்ம கற்ற கல்வியானது குப்பைக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க, சரியா? அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து முக்கியம். டைம் கீப்அப் பண்ணும் பஞ்சுவாலிட்டி, அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். உன்னுடைய கனவை நனவாக்கணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்த டைம் யூஸ் பண்ணாமல் இருந்த அப்படின்னா முன்னாலே வாழ்க்கையில் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னதான், கல்வி தான் வந்து வாழ்க்கைக்கு வந்து அடித்தளம், கல்விதான் வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன்பா. புரியுதாப்பா என்ன சொல்றேன்ட்டு? இது வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா நிறைய கருத்துக்கள் வந்து உங்ககிட்ட பார்த்தோம் அப்படின்னா, நிறைய என்ன சொல்லியிருக்கேன், படிப்பை பத்தியும் சரி,
டைமை பற்றியும் சரி நிறைய கருத்துக்கள் உங்கள்கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷேர் பண்ணேன். இந்த கருத்துக்கள் நீ என்ன பண்ணியிருப்ப கேட்கறத மூலம் மட்டும் நிற்கக்கூடாது, அந்த கருத்துக்கள்லாம் கேட்டு மன உள்வாங்கி மனதில் நல்லா பதிய வச்சு நீ என்ன பண்ணும் ஹார்ட் ஒர்க் போட்டு நீயும் ஒவ்வொரு மாணவனும் வாழ்க்கையில் என்ன பண்ணணும் சாதிச்சு காமிக்கணும் இந்த கல்வியின் மூலியமா அப்படின்னு சொல்கிறேன்.